ஜிஎஸ்டி ஓவராக போகிறதெல்லாம் வந்து மக்களை பாதிக்குது. அதுவும் மெயினாக வந்து பணக்காரங்க யாரும் இல்லை, ஃபுல்லாக ஏழைங்க மட்டும்தான் பாதிக்கிறாங்க. இவங்க தான் வரணும் சொல்லி எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இவங்க வந்தோம் அப்படி தான் இருக்குது, எடப்பாடி இருந்தது அப்படி தான் இருக்குது. சிலிண்டரு 650 ரூபா கொடுத்து வாங்கணும், 500 ரூபா. அதே மாதிரி ஒரு கேஸ் வந்தாலும் சரி, பணக்காரன் வந்து தப்பிச்சிடறான் பணம் கொடுத்துட்டு, இதே ஏழைங்க வந்து மாட்டிக்கிறான். மாட்டினா அவங்க மேலே கேஸை போட்டு அவங்க உள்ள ஆயுசெல்லாம் ஆயுசை முடிச்சிடறான். எடப்பாடி சம்பாதிச்சு அவர் ஒதுங்கினாரு, ஓ பன்னீர்செல்வம் சம்பாதிச்சு ஒதுங்கி அவர் ஒதுங்கினாரு. கத்தின்னு தான் இருக்கணும், கத்திர வரைக்கும் கத்தின்னு தான் இருக்க மாட்டேன். இது வந்து வெடி காலமே இல்லை. என் பொண்டாட்டி திட்டா அவனுக்கு போய் ஓட்டு போட்டேன். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விலைவாசி உயர்வு தொடர்பாக மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றுள்ளது. நிர்மலா சீதாராமன் அவர்களும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு வந்து பாலுக்கு தயிருக்கு 5% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி செத்து சுடுகாட்டுக்கு போகிறதுக்கும் 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. இந்த விலை உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணா திமுக ஆச்சரியம் இதுதான், திமுக ஆச்சரியம் இதுதான். வர்றது வந்து ரெண்டே ஆட்சி தான், ஒன்று திமுக ஒன்று அதிமுக. நல்லா கேட்டுங்க. அதாவது அதாவது ஒரு மோர் சாப்பிட்டா ஒரு 5 ரூபா இருந்தது தமிழில் ஊற்றி கொடுப்போம். இப்போ மோர் வாங்க போகணும்னு வச்சுன்னா 12 ரூபா, 10 ரூபா மோர் வந்து 12 ரூபாய் போச்சு. ஒரு மோர் குடிக்க முடியல. பால் சரி, பசங்க பால் வாங்கி கொடுத்து டீ போட்டு சாப்பிட்டோம்னு பார்த்தா அதுக்கு வந்து ஏற்றிக்கிறாங்க, 5 ரூபா ஏற்றிக்கிறாங்க. 5 ரூபா குறைப்புன்னு சொன்னது ஆச்சு, 5 ரூபா ஏற்றிக்கிறாங்க. எதப்பாரு இதுதான், யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இதை கொண்டு வந்தது பாஜக அரசு கொண்டு வந்தாங்க. பாஜக தான் எப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து மொழி எப்படின்னா வந்து நுழையணும், நாட்டை குட்டிசார் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டார் மோடி. இது கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஒரே ஆள் அம்மா இருந்தாங்க சிங்கமாரி, அவங்களும் இது பண்ணிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. யார் நினச்சாலும் என்ன நல்லா பண்ணலாம். நான் ஒரு சிம்பிள் அடிச்சு நான் தயாரிக்கலாம். எந்த வந்து 25 ரூபா என்று நான் விற்பேன். இன்னொருத்தன் வருவான் நான் சீல் அடிப்பேன், நான் 35 ரூபான்னு விற்பான். 25 ரூபா வாங்கலாம் ஆள் இருக்குது, 35 ரூபா வாங்குறதுக்கு ஆள் இருக்கு சார். இது கேட்கறதுக்கு யாருமே இல்லை, எல்லாம் கடவுள் தான் பார்த்துக்கணும். ஜிஎஸ்டி ஓவராக போகிறதெல்லாம் வந்து மக்களை பாதிக்குது. அது மெயினாக வந்து பணக்காரங்க யாரும் இல்லை, ஃபுல்லாக ஏழைங்க மட்டும்தான் பாதிக்கிறாங்க. இதை சொல்லப்போலாம் வச்சுக்க, எல்லாருமே இந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி அந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இதுக்கு புதுசாக யாரும் ஒருத்தவங்க வந்தால் மட்டும்தான் இதை முடியும். அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கடவுளோட இது தான் இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சுத்தம் இல்லை. புதுசாக யாரும் ஒருத்தங்க வரணும், வந்தால் நிச்சயமாக இது நடக்கும். ஆனால் ஜிஎஸ்டிலாம் போகிறது ஃபுல்லாக ஏழைங்க மட்டும்தான், நாங்கள் தான் பாதிக்கிறோம். ஆட்டோ ஓட்டுறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்க தான் பாதிக்கிறாங்க. பணக்காரங்க எல்லாம் சேஃப்டியாக பக்காவாக இருங்க. அதே மாதிரி ஒரு கேஸ் வந்தாலும் சரி, பணக்காரன் வந்து தப்பிச்சிட்றான் பணம் கொடுத்துட்டு, இதே ஏழைங்க வந்து மாட்டிக்கிறாங்க. மாட்டின்னா அவங்க மேலே கேஸை போட்டு அவங்க உள்ள ஆயுசெல்லாம் ஆயுசை முடிச்சிடறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் முழுக்க ஒரு சின்ன பிரச்சனை அவனா எதனா ஒன்று பண்ணிட்டானா கூட ஏழைங்களை வந்து ஃபுல்லாக டோட்டலாக காலி பண்ணி உள்ளே வச்சிடறாங்க. பணக்காரன் வந்து கேட்டால் அவங்க வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, அவங்க வெளியில் ஜாலியாக சுற்றுறாங்க, காரு பங்களா ஏசியும் சுற்றுறாங்க. ஆனால் ஏழைங்க பார்த்தினா ரோட்டில் தான் சுற்றினுக்கிறாங்க. கடைசி வரல இது இப்படி தான் போய். பாஜக அரசு வந்து தயிர் விலை பால் விலையெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு வரியை கூட்டிட்டாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து தயிர் விலை ஊரில் வந்து கம்மியாக இருந்தது, இப்போ வந்து இப்போ ஏற்றிட்டாங்க. ஊரில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது கம்மியாக இருந்தது, இப்போ வந்து சாலின் இல்லை, எவன் வந்தாலும் ஏற்றிடுவாங்க. உண்மையாக போய் வச்சுக்கிறேன், நான் முருகன் நான் பொய் சொல்ல மாட்டேன். அதேமாரி ஒரு பால் விலை என்ன விலை இருந்தது, இப்போ சிலிண்டரு என்ன விலை இருந்தது? சிலிண்டரு 650 ரூபா கொடுத்து வாங்கணும், 500 ரூபா. அது எப்படி தெரியும்? நான் சொன்னார் என்ன சொன்னார், எல்லாத்தையும் குறைக்கிறோன்ட்டு எல்லாத்தையும் ஏற்றிட்டாரு. உண்மை கூட நான் வரும், நான் வந்து இது வரைக்கும் உண்மை வச்சு விட்றேன். இது வரைக்கும் சாலின ஆட்சியில் எல்லாம் செய்யணும் சொல்லி செஞ்சிட்டார், எல்லாம் செஞ்சிட்டார். நான் வந்து சறுக்கு ஏற்றுன்னு கூட எனக்கு அவள் இல்லை. எனக்கு வந்து வீட்டு மளிகை சாமான்லேருந்து புளி வியாபாரம் பண்ணிருந்து பருப்பு. நாடாளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறப்போ கனிமொழி வந்து சொன்னாங்க, தக்காளி வெங்காய விலை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, டெய்லியும் 3 வேளை சட்னி அரிசி சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது கோயிலில் பஸ்ஸில் வந்து எப்படின்னா கோயிலில் தேங்காய் உடச்சி தான்
சில வீட்டில் சட்னியும் வச்சுருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து தேங்காய் இல்லை, எதுவுமே வாங்க முடியாது ஆயிடுச்சு. ஏன்னா என்னதுங்களா, இவங்க தான் வரணும் சொல்லி எல்லாம் ஓட்டு போட்டாங்க, இவங்களும் வந்தாங்க. இவங்க வந்தாலும் அப்படி தான் இருக்குது. எடப்பாடி இருந்தது அப்படி தான் இருந்தது. எடப்பாடி சம்பாரிச்சு அவர் ஒதுங்கினார். ஓ பன்னீர்செல்வம் சம்பாரிச்சு ஒதுங்கி அவர் ஒதுங்கினார். இப்போ கேட்கறது யாரும் சார், நாங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் கேட்டாலும் சரி, கத்தின்னா இருக்கணும், கத்துற வரைக்கும் கத்தின்னு தான் இருக்கும் மக்கள். இது வந்து வெடிகாலமே இல்லை. கடமை ஒரு லேடிஸு, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முக்கால்வாசி. முடிஞ்ச அளவுக்கு அவங்க போராடி ஜெயிச்சாங்கன்னா ஒரு இது இருக்குது. இது ஒன்றும் பண்ண முடியலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் லேடிஸ்க்கு தான் தெரியும் இது. ஏன்னா விலைவாசின்றது ஆம்பளையெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது கொள்வது இதான் பண்ண முடியும். ஆனால் அவங்க இறங்கி அவங்க போய் வேலை செய்யும் பொத்தாம் போது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்க ஒரு லேடிஸ்னால அவங்களுக்கு இந்த காய்கறி பற்றிலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா எம்பி வேறு அவங்க ரெண்டு மூணு வாட்டி இன்னும் இருந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு அவங்க தான் ஒரு முயற்சி பண்ணோம். ஏதோ ஸ்டாலின் வர்றாரு பண்ணுறாரு கொள்றாருன்றாங்க. அது இன்னவரெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லது நடக்குது. ஆனால் அது எப்படி நடக்குது ஏதா நடக்குதுன்னு தெரில. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு உண்மையாக சொல்ல போனால் ஒரு அளவுனா கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏழைகளை காப்பாற்றாங்கன்னு அது இந்த வருஷம் இந்த ஆட்சியில் பண்ணாங்கன்னா அடுத்த ஆட்சியில் அவங்க உட்காருவாங்க. இந்த ஆட்சியில் அவங்க பண்ணலன்னா அடுத்த ஆட்சியில் அவங்க உட்காருவாங்களா இல்லைன்னு அது சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. என் பொண்டாட்டி திட்டா அவனுக்கு போய் ஓட்டு போட்டி.